Welcome to SOUNDAR'S IAS Academy YouTube channel. UPSC TNPSC SSC மாதிரியான competitive examsல கேட்கக்கூடிய current affairs detailed explanations ஓட தெரிஞ்சுக்கணும்னா SOUNDAR'S IAS Academy YouTube channel subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு current affairs questions குள்ள போகலாம். Scientists have discovered a large ozone hole over which region? A. Mediterranean, B. Western Europe, C. Tropics, D. Africa. The correct answer is C, tropics. இப்ப இந்த questionோட explanationஐ பார்க்கலாம். Current affairsல இந்த question வரதுக்கான reason என்னன்னு பார்த்தோம்னா, according to a recent study, a new ozone hole has been detected over the tropics at latitudes of 30 degrees south to 30 degrees north. First, tropics-னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேர்ல்ட் மேப்பை இந்த மாதிரி ஜோன்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா அர்த்தோட ஈக்வேட்டர் 0 டிகிரி லேட்டிடியூட்ல இருந்து நார்த் அண்ட் சவுத் 30 டிகிரி லேட்டிடியூட் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரீஜனை ட்ராபிக்கல் ஜோன்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் போலார் ரீஜன் 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத். ஸோ இந்த 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத்ல இருந்து 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ல வந்து போலார் ஜோன்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த டிராபிக்கல் ஜோன் அண்ட் போலார் ஜோனுக்கு இன்டர்மீடியட்டா இருக்கக்கூடிய ஜோனை வந்து டெம்பரேட் ஜோன் கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ ஹோசன் ஹோல்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹோசன்ங்கிறது ஒரு கேஷியஸ் லேயர். இது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன்னும் சொல்லணும்னா லோயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இந்த ஹோசன் லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட திக்னஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 10 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்கும் இருக்கலாம். இப்போ ஓசோன் ஹோல் அண்ட் ஓசோன் டிப்ளேஷனோட டிஃபரன்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேஷியஸ் லேயரோட திக்னஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா அதை ஓசோன் டிப்ளேஷன் சொல்லுது. இந்த டிப்ளேஷன் இன்னும் ஃபர்தரா டிப்ளேட் ஆயிட்டு அதோட திக்னஸ் இன்னமும் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரீஜனை மட்டும் நம்ம ஓசோன் ஹோல் அப்படின்ட்டு சொல்லுது. இப்போ இந்த க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா ஓசோன் ஹோல் புதுசா எங்க டிடெக்ட் பண்ணிருக்காங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ல டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது ப்ரிடாமினா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா போலார் ரீஜன்ஸ்ல தான் இது இருக்கும். நார்த் அண்ட் சவுத் போலார் ரீஜன்ஸ், அதுலயும் சவுத் போலார் ரீஜன்ல அண்டார்டிகாக்கு அண்டார்டிகா ரீஜன்ஸ்ல தான் வந்து இந்த ஓசோன் ஹோல் ப்ரிடாமினா இருக்கும். பட் இப்ப ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்லயும் வந்து விசிபிளா இருக்கிறதா ரீசன்ட் ஸ்டடி சொல்லுது. அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஓசோன் ஹோல் ஸ்பிரிங் சீசன்ஸ்ல மட்டும்தான் வந்து விசிபிளா இருக்கும். பட் இப்ப ட்ராபிக்ஸ்ல டிடெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஓசோன் ஹோல் எல்லா சீசன்ஸ்லயுமே விசிபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ராபிக்கல் ஓசோன் ஹோல் பாத்தீங்கன்னா அர்த்தோட 50% ஆஃப் த சர்ஃபேஸ வந்து கவர் பண்ணுது. இது வந்து ஒரு குளோபல் கன்சர்ன் அண்ட் ரிஸ்க் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கு. என்ன விதமான ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா இந்த யூபி ரேஸ் வந்து இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது வந்து ஜெனடிக் மெட்டீரியலான டிஎன்ஏவை எஃபெக்ட் பண்ணி மியூட்டேட் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஸ்கின் கேன்சர், கேட்ராக்ஸ் மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ எக்கோசிஸ்டம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் அரைஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சவுண்டர்ஸ் IAS அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.